இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி மாவு டைப்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய இட்லி வெரைட்டி போட்டிருக்கோம். அதில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு இட்லி தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு இட்லி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இதை சாப்பிட்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கேழ்வரகில் நீங்கள் வந்து இட்லியோ இல்லை கேழ்வரகு மாவு வாங்கி வச்சு இட்லி மாவு நம்ம வச்சுருக்கிறதுல தோசை கலந்தோ இல்லை கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கறது, அடைத்தட்டி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறப்ப பிள்ளைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகமாகும். அடுத்து குழந்தை பிறந்தவங்க, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்குறவங்க இதை வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் நல்லது, பாலும் நல்லா ஊறும். அதனால் இதில் வந்து எல்லா சத்துமே இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இதில் நம்ம இட்லி மாவு இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்தே எப்படி ஒரே மாவுலேயே நம்ம அரைச்சி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன அளவில் போடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ நான் கேழ்வரகு எப்பொழுதும் உங்கள்கிட்ட காட்டுற அதே இந்த படிக்கணக்கு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் எடுக்கிறதுனா எடுத்துக்கங்க. இப்போ ஒன்று போட்டிருக்கேன், இதில் ரெண்டு போட்டிருக்கேன். இப்போ மொத்தத்துக்கு ரெண்டு போட்டிருக்கேன். இது வரைக்கும் பாருங்கள் மூணு மொத்தத்தில் கேழ்வரகு வந்து நான் மூணு போட்டிருக்கேன். இப்போ இதில் அரிசி எப்படி போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அரிசி தான் நான் கலந்து போட போகிறேன். ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசி இதில் ஒன்றும் பச்சை அரிசி ஒன்றும் போட போகிறேன். ஏன்னா நம்ம தோசை ஊற்றுறப்ப நல்லா மொறுமொறுன்னு வர்றதுக்காக பச்சை அரிசி கலந்து போட போகிறேன். நார்மலாக நீங்கள் தோசை மெத்துன்னு ஊற்றுறதுனால இதில் ஊற்றலாம், நைஸாகவும் ஊற்றலாம். அதுக்காக தான் ரெண்டு அரிசியும் கலந்து போட போகிறேன். இப்போ அதில் எப்படி போட போகிறேன்னா, இதில் மூணு போட்டிருக்கிறதுனால ரேஷன் புழுங்கல் அரிசியில் இதில் ஒன்றும் பச்சை அரிசியில் ஒன்றும் மொத்தம் டோட்டலாக அஞ்சு வர்ற மாதிரி போட போகிறேன். இப்போ இதில் ஒன்று புழுங்கல் அரிசி எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி, இதில் ஒன்று போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து பச்சை அரிசி இதில் ஒன்று போட போகிறேன். பாருங்கள், இது ரேஷன் பச்சரிசி இதில் ஒன்று போட்டுக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு போட்டிருக்கேன். மூணு வந்து கேழ்வரகு, ஒரு புழுங்கல் அரிசி, ஒரு பச்சரிசி, ரெண்டுமே ரேஷன் அரிசி போட்டு மொத்தமாக அஞ்சு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வைக்க வேண்டியதுதான். அடுத்து உளுந்து எவ்வளோ போடலாங்கிறத பார்ப்போம். உளுந்து பாருங்கள், இதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக இதில் பாதி எடுத்திருக்கேன். அஞ்சுக்கு இதில் பாதி தான் போட்டிருக்கேன் நான். வெந்தயம் போடுறது எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ இது எல்லாமே நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா கழுவி வைக்க வேண்டியதான். வெந்தயம் எவ்வளோங்கிறத அடுத்து சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், வெந்தயம் இந்த ஸ்பூனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். இதை விட சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க. நான் அதை நார்மலான இதுங்கிறதுனால இதில் ஒன்றரை போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய இதை விட பெரிய டேபிள் ஸ்பூன் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன்று போட்டுக்கோங்க. இதை விட சின்ன டீஸ்பூனாக இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க. நான் ஒன்றரை போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வைக்க வேண்டியதான். எல்லாமே நல்லா கழுவிட்டு சுத்தமாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஊறட்டும். உளுந்து ஒரு மணி நேரம் ஊறுனா போதும். நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி ஒரு மணி நேரம் ஊறினோன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மாவரைச்சிங்கன்னா இட்லி எப்பொழுதுமே சாஃப்டாக இருக்கும். வெந்தயமும் அதேமாதிரி குறைஞ்சது ஆறு மணி நேரமாக ஊறினா தான் நல்லா மாவு வரும் அதில். அதனால் இப்போ இது எல்லாமே ஊறட்டும். நீங்கள் வந்து கேழ்வரகு இட்லியில் வந்து அரிசி போடாமல் வெறும் கேழ்வரகுல அரைக்கிறதுனாலும் நாலு பங்கு கேழ்வரகு போட்டு உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். அரிசி கலந்து அரைக்கிறவங்க இந்த மாதிரி அரைங்க. அரிசி இல்லாமல் அரைக்கிறவங்க நாலு பங்கு கேழ்வரகு போட்டுக்கிட்டு அரைச்சிருங்க நீங்கள். அவ்வளோதான். இதெல்லாம் ஊறட்டும். அரைக்கிறப்ப பார்ப்போம். எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதையும் ஊற வச்சு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் சொல்கிற போல தான் நம்ம வெந்தயத்தை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சி நல்லா பொங்கி வந்தோன்னே உளுந்தை போட்டு அரைச்சி அள்ளிட்டு அரிசி போட்டு அரைக்கிறது ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் செய்கிறது தான். நான் அடுத்து உளுந்து போட்டு அரைக்கிறப்ப காட்டுறேன். பாருங்கள், உளுந்து போட்டு மாவு நல்லா ஓடிட்டுருக்கு. இன்னும் ஓடணும், மாவு மெசையலை. நம்ம அரை கப்பு தான் போட்டோம், ஆனால் மாவு எப்படி கிளம்பி வருதுன்னு பாருங்கள். இன்னும் மாவு தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும். ஃபுல்லாக அரைச்சி முடிச்சுட்டு அள்ளுறப்ப காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா மாவு அரைஞ்சிருச்சு. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நம்ம அரிசி போட்ட அளவில் அரை அளவு தான் போட்டோம், ஆனால் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிங்கன்னா மாவு சூப்பராக வரும், இட்லியும் சாஃப்டாக வரும். இப்போ இதை அள்ளிட்டு அரிசி போட்டு அரைக்க வேண்டியதுதான். உளுந்து அள்ளி முடிச்சுட்டு அரிசியும் கேழ்வரகும் ஓடுது. இதில் நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு இதில் ஓட விட்டுறலாம். இது ஃபுல்லாக மசிஞ்சோன்னா அள்ளிட்டு கலந்து வச்சிட வேண்டியதான். இது நல்லா ஓடட்டுமா நல்லா, அதாவது ரொம்ப வள வளவலன்னு அரைக்க வேண்டாம்.
ஒரு இட்லிக்கு தேவையான அந்த புரகரப்பு பதத்தையும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அள்ளிடலாம். பாருங்கள் ஃபுல்லாக அள்ளி அரைச்சி கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது நைட் அரைக்கிறதுனால காலையில் நல்லா பொங்கி வந்திருக்கும். இட்லி ஊற்றுறப்ப பார்ப்போம். நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம காய் தான் வச்சுருந்தோம், இப்போ முக்கால் இது வந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்களா, உள்ளார நல்லா பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலே இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி எடுக்கிறப்போ உள்ளாரேந்து பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பாருங்கள். இப்போ இதை நல்லா மாவை கலக்கி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதான். பாருங்கள் தட்டில் ஊற்றி வச்சுட்டேன். இட்லி பானையில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து தட்டை எடுத்து வச்சு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், வெந்தோனே எடுத்து பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக வெந்து நல்லா உப்பி வந்திருக்கு. பாருங்கள் நம்ம எப்படி ஊற்றி வச்சுருந்தோம் உப்பி வந்திருக்கு. அவ்வளோதான், வெந்துருச்சு. எடுத்து தட்டில் கொட்டிக்க வேண்டியதான். பாருங்கள் கொட்டியாச்சு. எவ்வளோ இட்லி சாஃப்டாக இருக்குங்கிறது சூடாக இருக்கிறதுனால என்னால் இங்கே பாருங்கள் அமுக்குன்னா தெரியுது. பாருங்கள் எப்படி உள்ளார போகுதுன்னு பாருங்கள், எப்படி அமுக்குனா புசு புசுன்னு போகுது பார்த்தீங்களா. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லி. இப்படி ஆட்டினாலும் தொலை தொலைன்னு ஆடுது பாருங்கள். அந்தளவுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்படி அமுக்குனா போகுது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான கேழ்வரகு இட்லி ரெடி ஆகிட்டு. எல்லா சத்துமே இந்த கேழ்வரகில் இருக்கிறதுனால இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப உங்களுக்கு எல்லா வகையான, அதாவது கால்சியம், நோய் எதிர்ப்பு சக்தி, அது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே இதில் இருக்குது. அதனால் இதை சாப்பாட்டில் அடிக்கடி நீங்கள் இட்லி சேர்க்கலைன்னா கேழ்வரகு மாவு இருந்துன்னா தோசையாக ஊற்றிக்கிங்க, இல்லை களி கிண்டிக்கிங்க, இல்லை புட்டு மாதிரி செஞ்சு ஏதோ ஒரு வகையில் கேழ்வரகு அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இட்லி ரெடியாகி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.